ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீக்கங்காயை வச்சு இட்லி தோசைக்கு ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருங்காயை கட்டி ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 4 பீக்கங்காய் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீக்கங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். கலர் பீக்கங்காய் கலர் மாறுற அளவு நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு நல்லா வதங்கணும். பீக்கங்காயில் தண்ணி இருக்கனால நல்லா வதங்கணும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவு துவையலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முடி திருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து நல்லா சுருள சுருள வதங்கணும். வதங்கினோடனே மிக்சியில் வந்து சூடு ஆற ஒட்டி அரைக்கணும். அரைச்சோம் அப்படின்னா பீக்கங்காய் துவையல் தயாராகிடுச்சு. இதை சுட சுட இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.